வெல்கம் பேக் டு பொம்மிஸ் எஜுகேஷன். இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் லெவல்த் மேக்ஸ் எக்ஸசைஸ் 6.1 தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். இஃப் தீட்டா இஸ் அ பாராமீட்டர், ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோகஸ் ஆஃப் அ மூவிங் பாயிண்ட் ஹூஸ் கோஆர்டினேட்ஸ் ஆர் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் கியூப் தீட்டா, ஒய் ஈக்குவல் டு ஏ சைன் கியூப் தீட்டா. அதாவது தீட்டா அப்படிங்கிறது பாராமீட்டர்னு கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு லோகஸ், ஒரு மூவிங் பாயிண்ட் இருக்குது, அதோடைய லோக்கஸுக்கு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அதோடைய கோஆர்டினேட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த கோஆர்டினேட்டை வச்சு நம்ம ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸை நான் வந்து எழுதிக்கிட்டேன். இப்போ வந்து காஸ் கியூபை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போது எக்ஸ் பை ஏ ஈக்குவல் டு காஸ் கியூப் தீட்டா, அதே மாதிரி ஒய் பை ஏ ஈக்குவல் டு சைன் கியூப் தீட்டான்னு வந்துடும். புரியுதா? ஏ அப்படிங்கிறது மல்டிப்ளைல இருக்குது. ஸோ நான் வந்து அந்த டிவிஷனில் வந்து கொண்டாந்துட்டேன். ஸோ கொண்டாந்துட்டு காஸ் டீட்டாவை மட்டும் இந்த இடத்துல வச்சுருக்க மாதிரி வச்சுட்டேன். இப்போ காஸ் டீட்டாவை மட்டும் தான் நம்ம எப்போதுமே இந்த சைடில் வச்சுருப்போம். நீங்கள் எக்ஸசைஸ் 6.1 ஃபஸ்ட்டு சம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். அந்த மாடலில் ஃபஸ்ட்டு காஸ் டீட்டா கண்டுபிடிச்சிருப்போம், சைன் டீட்டா கண்டுபிடிச்சிட்டு. ஸோ ரெண்டுமே வந்து காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி தான் இந்த சம்மும். பட் இதில் வந்து கியூப் அப்படிங்கிற ஒன்று வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த கியூபை நம்ம வந்து இந்த சைட் கொண்டு போக போகிறோம். இந்த சைட் கொண்டு போனோன்னா எக்ஸ் பை ஏ 1/3 ஈக்குவல் டு காஸ் டீட்டான்னு வந்துடும். புரியுதா? இப்போ இந்த இடத்துல கியூப் இருக்கனால 1/3 போகுது. இதே இது ஸ்கொயர் 2 அப்படின்னு இங்கே இருந்ததுன்னா 1/2 அப்படின்னு நம்ம கொண்டு போகணும். இப்போ அதே மாதிரி இங்கே ஒய் பை ஏ 1/3, 1/3 கியூப் தான். ஓகேவா? இந்த சைடில் கியூப் வந்து சைடு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஈக்குவல் டு சைன் தீட்டா. இப்போ நம்ம கொண்டாந்தாச்சு, காஸ் தீட்டா மட்டும் தனியாக வந்துருச்சு, சைன் தீட்டா மட்டும் தனியாக வந்துருச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா, சாரி காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா, காஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரியும், எக்ஸ் பை ஏ 1/3 தெரியும் காஸ் தீட்டாவோடது. இப்போ ஸ்கொயர்னு கொடுத்துருக்கனால எல்லாத்துக்கும் சேர்த்து ஹோல் ஸ்கொயர் நம்ம போடணும். ஹோல் ஸ்கொயராக நான் சொல்லியிருக்கேன், இந்த எக்ஸுக்கும் ஸ்கொயர் வரணும், ஏக்கும் ஸ்கொயர் வரணும். அதே மாதிரி இங்கே பாருங்கள், எக்ஸ் பை ஏ ஹோல் 1/3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஹோல் கியூப் 1/3 எக்ஸுக்கு 1/3 வரணும், அதே மாதிரி 2 வரணும். அதே மாதிரி ஏக்கு தனியாக 1/3, தனியாக 2 வரணும். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஹோல் ப்ராக்கெட் போட்டால் ரெண்டுக்குமே வந்து வரணும். ஓகேவா? காஸ் ஸ்கொயர் தீட்டா போட்டாச்சு ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. சைன் தீட்டாவோட வேல்யூ நமக்கு என்னது, ஒய் பை ஏ 1/3 ஹோல் ஸ்கொயர். ஓகே, புரியுதா? இங்கே ஸ்கொயர் இருக்கனால நம்ம இங்கே ஸ்கொயர் போடுறோம். இப்போ நம்ம இந்த ஸ்கொயரை உள்ளே ஈக்குவேட் பண்ணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியறதுக்காக சைடில் ரஃபாக எழுதி காமிக்கிறே பாருங்களேன். எக்ஸ் பை ஏன்னு இருக்கா, அப்போ எக்ஸுக்கு 1/3 உள்ளே ஒன்று கொண்டாந்தாச்சு, அதே மாதிரி 2 × 2. அப்போ இதை நீங்கள் எப்படி போடுவீங்க? அப்போ எக்ஸ் 2 × 1 = 2/3, எக்ஸ் 2/3. புரியுதா? அதே மாதிரி இந்த ஏக்கு தனியாக 1/3, அதே மாதிரி இந்த 2 × 2 ஏ 2/3 தனித்தனியாக வரணும் ப்ராக்கெட்னா. புரியுதா? அப்போ நீங்கள் எப்படி போடணும், எக்ஸ் 2/3 பை ஏ 2/3 ப்ளஸ் அதே மாதிரி தான் இதுக்கு, ஒய் 2/3 டிவைடட் பை ஏ 2/3 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ இதுக்கு எல்சிஎம் நம்ம எடுக்க போகிறோம். எல்சிஎம் வந்து காமனாக இருக்கா, டினாமினேட்டர். ஸோ அப்போ நமக்கு இதுக்கு எல்சிஎம் எடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம எல்சிஎம் எடுத்துடலாம். ஏ 2/3 எல்சிஎம் காமனாக இருக்கனால எடுத்தாச்சு. அப்போ டைரெக்டாக நம்ம மேலே அப்படியே ஜாயின் பண்ணி ஆட் பண்ணிடலாம், ஒய் 2/3. புரியுதாப்பா? எல்சிஎம் காமனாக உள்ளதை நம்ம இப்போ ஏ 2/3 ரெண்டுலேயும் காமனாக இருக்கனால நம்ம காமனாக எடுத்தாச்சு, மேலே உள்ளதை அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிட வேண்டியதான். ரெண்டு டினாமினேட்டர் இருக்குது, அதை கம்பைன் பண்ணி நம்ம சிங்கிள் டினாமினேட்டராக கொண்டாந்தாச்சு, ஈக்குவல் டு 1. இப்போ அந்த கீழே உள்ளது இந்த சைடு டிரான்ஸ்ஃபர் ஆக போகும்போது எக்ஸ் 2/3 ப்ளஸ் ஒய் 2/3 ஈக்குவல் டு ஏ 2/3. திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அந்த டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.